பாப்பா என்ன சொன்னா? அமெரிக்காவுல இருந்து மெட்ராஸ் ஹார்பருக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு. கப்பலோட பேரு விக்டோரியா 5. இது அந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட். அதுல பல கோடி ரூபா மதிப்புள்ள ஆயில் சீட்ஸ், மெடிசின், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா எங்க பிசினஸ் பெருசா பாதிக்கும். இறங்கக்கூடாது, அந்த கப்பல்ல இருந்து எதுவுமே இறங்கக்கூடாது. ஒண்ணுமே சொல்ல போற நான் சொல்றவன் thank you.
முகமது வாப்பா மகன் தூக்கில் போடப்படுவாரா? வழக்கு விசாரணை தொடங்கியது. வாப்பா மகனுக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சுன்னா பணம் வேணும். எதுக்கு? கப்பல்ல பாம் வச்சதுக்கு. அதான் பேசின மகன் கொடுத்துட்டு. பாம் வைக்கிறப்ப என்னமோ சாதாரணமா தான் நினைச்சேன், ஆனா நியூஸ் பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். விக்டர், நம்ம சர்வதேச லெவல்ல குற்றங்களை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத, நல்லா இல்ல. வேணுங்கிறத எடுத்துக்கோ. பத்து ரூபாய் எடுத்திருக்கேன். விக்டர், திரும்பி வரமாட்டிய? வரமாட்டேன். கார்த்திகை தீபம், எல்லாரும் செல்வாவை சாப்பிட கூப்பிடுறாங்க, நீயும் கூப்பிடுமா? போடி, எனக்கு இங்கே 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 ஒரே வலியா இருக்கு. உங்க அப்பா போய் கூப்பிட சொல். அப்பா என்னமா, நீ செல்வாவை சாப்பிட கூட வாசனை வந்தான், நாங்களும் சேர்ந்து கொண்டு தப்பா நினைச்சுக்காத. இது நான் செஞ்சது. இதுவும் நான் செஞ்சது. என்ன பெரிய விஞ்ஞானி ராகிர் செஞ்ச மாதிரி அதுவும் நான் செஞ்ச, இதுவும் நான் செஞ்சுக்கிற. என்ன செஞ்ச நீ? பாவலக்கு லட்டு கொளுக்கிட்ட என்னடா? ஹலோ, ஐ அம் சாரி. போடா, வேற லட்டு கொடுங்க. ஏண்ணா கண்ணுல அடிச்சுட்டு லட்ட மாதிரி நீ? ஐயோ அண்ணா, சத்தம் போடும் சாப்பிடுங்க. ஏப்பா கண்ணு கூட ஆகிட்டு பேசாதீங்க அப்படிப்பா. ஐயோ எங்கப்பா ஏல வேற. வர வழியில தான் தெரியும் கார்த்திக தீபம். வழியெல்லாம் ஒரே பட்டாசு நெருப்பு, இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தான் தெரியும். ஆனா சிகார் மட்டும் பத்த வைப்பீங்க. ஐயோ வீட்டு ஒரே கேவலமா இருக்கு. அப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்க. கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்க, ஏதோ சொந்த கால நிக்க போறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா இதெல்லாம்? உன் ரூம்ல இந்த சேரே சொந்த கால நிக்க முடியல. வெயிட் பண்ணி பாருங்கப்பா, எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அப்பா சொந்த கால நிக்கிறது என்ன சும்மாவா? ஜெயிச்சு காட்டுறேன். நீ என் பையன்டா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன ஒண்ணு, நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் தான். நான் ஒண்ணு உங்களோட சண்டை போட்டோ இல்ல கோச்சுக்கிட்டோ வீட்டு விட்டு வரலையே. 21 வயசு வரைக்கும் என்ன வளர்த்துட்டீங்க,
இனிமே உங்க நிலையில நிக்காம பண பலம் இல்லாம என் சொந்த திறமையில நிக்கணும்னு நினைச்சேன். நீங்க கூட என்ன சந்தோஷமா தானே அமிச்சீங்க, அப்புறம் என்னப்பா வர்த்தம்? செல்வா வாமா, உன் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல கார்த்திகைக்காக செஞ்சது. அப்பா இதெல்லாம் சுமதியே செஞ்சது. ஓகே சுமதி, இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிட கூடாது. என்னைக்கா ஒரு நாள் தான்ப்பா. ஓகே என்னப்பா, இன்னைக்கு ஊர்லாம் கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நேற்று எவனோ ஒருத்தன் கடல்ல கார்த்திகை கொண்டாடிட்டான். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கப்பல் பா, ஒரே ராத்திரில புஸ்வான மாடிச்சு. எரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மருந்து மாத்திரை, 25 பேர் செத்துருக்காங்க. குதிக்கிட்டுப்பா, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த பாவிகளை நடுரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணுவேன். சாரிப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னப்பா சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? நானும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். வர அப்பா. நமக்கு எல்லா இன்டர்வியூ போகும்போது பூதான், வரும்போது பூ. உனக்கு கமிஷனர் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஹலோ சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். என்னது வீரப்பன பிடிக்க போயிட்டார? என்னையா வர்றவெல்லாம் வீரப்பன பிடிக்க போறீங்க? ஒருத்தன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி வந்தாருன்னா செல்லுல 6 மணி பேசுறேன்னு சொல்லு. ஓகே அவர் ஊர்ல இல்லையா? உங்க கிட்ட இருக்கிறது டம்மி போன் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட பிலிம் கட்டாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிசிட்டி பண்ணிடாத, மேனேஜ் பண்றேன். செல்வா. செல்வா என்ன மாட்டா விலை கேட்டு சொல்லு. இப்ப அண்ணன் இருந்தான். ஓ கழட்டி விடலான்னு பாக்குறியா? நான் கிராவே மாட்டேன். ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு. ஒண்ணு வேணாம், அப்புறம் எங்க டிவி ஸ்பீட்டில் போனதுனாலதான் வேலையை கிடைச்சுன்னு சொந்த கொண்டாடுவாங்க. நீ ஆட்டோ வேலையை போய்க்கோ. கெட் அவுட். அண்ணா ஆட்டோ காசு மிச்சமா இருக்கும், அதுலயே போயிருப்பான்ல. ஆட்டோ காசு மிச்சமாகும், ஆனா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். பேட் லேடி. செல்வா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி தரேன். ஆமா கடவுள் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு. பின்ன செல்வா கடவுளையே காப்பாத்த முடியல, கடவுளை சாத்தி கூர்க்கா வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமை உழைப்பு தான். என்ன சொல்ற? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன நக்கிட்டியா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதியா? போயா இன்டர்வியூ போயா. போ வர எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. இப்பதான் செல்வா திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் மட்டும் ஃபயர்ல பிறந்தேன், கொடுங்க பசிக்குது. இந்தாக்க breakfast free. thanks daddy. நாளைவா எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவது இன்டர்வியூ இதுலயாவது அஸ்து. ஆமா என்ன இன்டர்வியூ? போலீஸ் வேலைக்கு. அப்படி போடுப்பா, ஒன்னு மாதிரி ஆளுங்க போலீஸா வந்தாதான்ப்பா நாடு கரெக்ட் ஆகும். ஏதாவது ஜில் குச் பண்ணி பாஸ் பண்ணிடுப்பா. என்ன சீக்கிரம் போனா
செல்வா, செல்வா, யார் யாரு செல்வா, யார் யா செல்வா, இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டீங்களே சார். ஐம் செல்வா. என்னையா குதிரையில வந்திருக்க? வந்து சரி சரி சீக்கிரம் போ. குட் மார்னிங் சார். எஸ், டேக் யுவர் சீட். போலீஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. பேக்கெட் கிழிஞ்சி, சட்டை அழுக்காகி, என்ன இதெல்லாம் சார்? வர்ற வழியில பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மர்டர் சார். கொலையாளிகளை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க தப்பிச்சானுங்க சார். அதான் இந்த மாதிரிலாம். எந்த இடத்துல மாட? தேனப்பட்ட சிக்னல் சார். கிவ் மீ ஃபைல். கண்ட்ரோலா, நான் டேஜி பேசுறேன். ஆ, என்னையா தேனப்பட்ட சிக்னல் மாடுறாமே? ஆ ஆ சரி. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் டியூட்டி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா சட்டம் ஒழுங்கு கிரைம் இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க? சட்டம் ஒழுங்கு சார். ஏன்? ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா கிரைம்ஸ் நடக்காது சார். ஓகே, வி வில் கால் யூ. தேங்க் யூ சார். தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்களே, அவங்க ஈபிகோ செக்ஷன் எதுவுமே மன்னிக்காது. முத்துசாமி, அப்பாவுக்கு ஒழுங்கா மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறீங்களா? சாமுல ஐயா ஒழுங்கா மாத்திரை சாப்பிடறாங்க, ஆனா சாப்பிடல தான் பிரச்சனை. கீமோ கிபி கேள்விப்பட்டிருக்கேன், அதுனா சாமு சாப்பி? சாமுனா சாப்பிடறதுக்கு முன்னாடிங்க, சாப்பினா சாப்பிட்டதுக்கு பின்னாடிங்க. ஐ சி, உங்க ஓனர் மேல கூசி ஆக்ஷன் எடுக்கிறேன் கூடிய சீக்கிரம். தாத்தா. அம்பி, தோப்பனார் மேல இவ்வளவு பெரிய வச்சிருக்கேன், எதுக்கு தனியா போயிருக்கேன்? இந்த ஆத்தோட இருக்கப்படாதா? கிளிக்கு ரத்தம் வளர்த்துருத்தோ ஆத்த விட்டு பறந்து போ. அப்பா, எப்ப போனீங்க? சரி, கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு. அப்பா, இப்பதான் சாதாரண செல்வா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன். இன்டர்வியூல ஓவர், எல்லாமே சூப்பர். ஆர்டர் வந்தானே சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சாப்பிட்டு போற. அப்பா, லேடி கான்ஸ்டபிள் ஜோதி டிரெஸ், அவங்க டியூட்டிக்கு போவானா? வணக்கம் சார், நான் வரதராஜன் பேசுறேன். சமீபத்தில் அந்த போலீஸ் செலெக்ஷன் நடந்தது இல்ல, அதுல என் பையன் செல்வா அட்டன் பண்ணிருக்கான். கிடைக்க கூடாது. எஸ், தேங்க்யூ. இவர் இருக்கிற ஒழுங்குக்கு இன்ஸ்பெக்டர் ஆக போறாராம். பருப்பு பருப்பு. தவறு உங்களை இறந்து பாரு. ஐயோ, சொன்ன பெரிய நாட்டாம மாதிரி பேசுவாரு. இப்படியா இருக்கும் குடியிருக்கிற வீடு? பேச்சுலர்ஸ் ரூம் இப்படிதான் இருக்கும். நான் ஃபேமிலி மேம். இப்படி ஆசையாசையா நம்மள ஒருத்தி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளே, யாரும் இல்லாத நேரத்துல கைய புடிச்சு இழுக்கலாம், இடுப்ப புடிச்சு கிள்ளலாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபிளையிங் கிஸ் ஆகுது கொடுக்கலாம்ல. பருப்பு, அதெல்லாம் ஒண்ணு டீனேஜ் டென்ஷன். நான் பிக்கில எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பருப்பு பருப்பு. ஆமா, அது என்ன பருப்பு? நமக்கு தெரியாதா? வே, ஹலோ, ஒன் க்ரோர் அனுப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் கையில ஒண்ணும் இல்லையில. எப்படி? நீங்களே போட்டு விடுங்க. போடுறேன்.
அப்படியே பொண்ணா இருந்தா கூட என்ன காதலிக்கிறதுக்கு நான் யாருக்கு அனுமதி கொடுக்கலையே. அனுமதியோட வந்தா அவ பொண்டாட்டி, அன்எக்ஸ்பெக்டடா வந்தா அவதான் காதலி. தட் இஸ் லவ். அவ பொண்ணியாருன Thank you.
போன தடவை ஊட்டி போனப்பா தங்கரட சௌகரியமா அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. சரி, இந்த தடவை நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஊட்டிலேயே பெரிய ஹோட்டல், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சவாய், அதுல போட்டுமா? பரவாயில்ல, போடுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, பல்லு உடச்சு போடுவேன். ஏன்னா நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு ஊட்டி கூட்டு போறது பெரிய விஷயம். ஜாஸ்தி பேசினா அப்புறம் பஸ்க்குள்ளேயே படுக்க வச்சிருவேன். போடா ஒரு டிக்கெட். இல்லையா, ஊட்டிக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது, அதுக்குள்ள முடிவு வளர்த்துரு. ஏனுங்க உள்ள படிக்கிற மாதிரி இருக்கடா, போலீஸ் பிடிச்சுக்க. போடா இண்டீசன்ட் ஃபெலோ. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுவா. டூ டிக்கெட்டா? ஏங்களே, நீ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷனை கொண்டுட்டியே, இன்னொரு டிக்கெட் யாருக்கு? குருஜிக்குப்பா. குருஜியா? யார் அவன்? ஹலோ, மைசெல்ஃப். டேய், நீ குருஜியா? டேய், லேஸ் இருக்கிறதா? இந்தாம்மா டூ டிக்கெட். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட். ஒரு 200 கொடுங்க. 200ஆ? எதுக்கு? இன்டர்வியூ போறேன், செலவுக்கு வேணும். இன்டர்வியூக்கா? இரும்பு மனசுப்பா உனக்கு. ஏற்கனவே 7-8 வேலை ஆகிட்டு, போலீஸ் வேலைக்கு போனேன், அதுவும் புட்டுக்குச்சு. இருந்தாலும் ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி முயற்சி விட மாட்டேங்கிறியா? என் பாலிசியே தனி. என்ன பாலிசி? பொண்ணு மிஸ் ஆயிட்டா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறதா? அடுத்தது ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள வயசாயிருமே. அண்ணா, இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ, எது நடக்குமோ. போ. தேங்க்யூ. ஏப்பா, இன்டர்வியூ போறதுக்கு 200 கடன் கேக்குறியா? ஊட்டிக்கு வழியா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போட்டுக்கிறதா? ஏப்பா, இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேச போன. அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யார் இந்த ராத? இது பின்னாடி ஒப்பனிக்கிறேன். அவர் என்ன கவனிக்கிற நிலைமையில இல்ல மா. இவனுக்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது ஒண்ணும் கடன் இல்ல. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க டிடிவிஸ் இன்டர்வியூ. கோ டு தட் ஷோ. அப்பா வரேன் சார். தெரியாது. மேல டிடிடிசி இன்டர்வியூ நடக்குதுல, கொஞ்சம் கனெக்ட் பண்ணு. ஹாய் ப்ளீஸ். த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சம்பத் இருக்கா? நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் வரதராஜ் சார். சம்பத் தான் பேசுறேன் சார். உங்க இன்டர்வியூக்கு செல்வான்ற கேண்டிடேட் வந்திருக்காரு. எஸ் சார். இந்த வேலை அவருக்கே கிடைக்கணும், அதுக்கு உண்டான வேலையை நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். தேங்க்யூ சார். த லாஸ்ட் க்வெஸ்சன். கொஞ்சம் சத்தமா சொல்ல. என்னடா பண்ற? கேட்ச் குடிச்சிட பெரிய அதாரி. அவனுங்களே கேட்ச் மிஸ் பண்ணிடுறானயா. போடுமா, போடு. புள்ளியா இருப்பா, செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. Thank you.
என்னப்பா ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா ஷாக் ஆயிட்டேன். பின்ன இப்படி நீ வர வர எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வந்து ஷாக் கொடுத்தீனா? இதுக்கே ஷாக் ஆயிட்ட இப்படி இன்னொரு ஷாக் இருக்க. என்னமோ சொன்னீங்களே, சில்லற கொடுக்காம சிபாரிசு பண்ணாம வேலையே வாங்க முடியாதுன்னு. ஜஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இப்பதான் டிடிடிசி கைடு. ப்ளீஸ் கம். These are all Pallava arts. They all have different styles. This elephant is made by a single rock. Wow, marvelous. Beautiful. Wonderful. Namaste. Namaskar. Selva, you're disturbing. Let us go and see separately. Okay, you can see and enjoy. I'll be waiting here. Thank you. Look over. Oh, what a beautiful statue. Hey, foreign guys, what are you doing? Dinga rangi velle, yenga pallal kalle, kalle pakkathile dille, dille konjam aali. பாட்டு என்ன தண்டனை கொடுக்கலாம்? எனக்கு என்ன பாடு? என்ன செல்வா, விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, நீ ஜனவன பாட சொல்லி விளையாட்டை முடிச்சிருக்க போல இருக்கு. இல்லன்னா விளையாட்டுல கூட தேசபக்தி வளர்க்கலாம். பாப்பா சரிப்பா, ஒரு திருக்குறள் சொல்லி குறா. என்னது துப்பாக்கி துப்பிட்டான்? மாட்டிக்கிட்டியா ராம்சாமி? நீ தண்ணை கூட. ஐயோ போய் போய் இவங்கிட்டியா? யார உடம்ப கொடுத்துருக்கா இருக்கும். சரி உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. ஜோதி காக்க தண்ணியில் நீந்துற மாதிரி நீ தரையில் நீந்து. விளையாடுறீங்களா? பணம் கேக்குறாரு.
சரி விடுப்பா, அந்த கட்ட சிவத்து மேல உனா கமல் மாதிரி கையொத்தி கொத்தகாலு பாப்போம். உன்னை என் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என் இதயம் இப்பவும் செல்வா செல்வான்னு துடிக்குது. ஓ இதயம் வழக்கமா சென்ட்ரல் இருந்து எந்த மினிஸ்டர் வந்தாலும் நம்ம டிடிடி சார்பா மிஸ்டர் குப்தா தான் அட்டன் பண்ணுவார். நவ் ஹீஸ் ஆன் லீவ். சோ அவருக்கு பதிலா உங்களை அப்பாயின்ட். தேங்க் யூ சார், ஐல் டு மை பெஸ்ட். வெரி குட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். வாப்பா மகன் கேஸ் அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு வாப்பா மகனுக்கு சாதம் ஆயிடக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் நிரந்தர சிங் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த அமைச்சரோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? வர 18ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க மெட்ராஸ் வராரு. அவன் டெல்லி திரும்ப மாட்டான். பாப்பாட சொல்லு. I welcome on behalf of our tourism department our honorable minister for state tourism and development Ms. Narendra Singh. சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் நரேந்திர சிங்கை கொல்ல நடந்த முயற்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைட் செல்வாவால் முறியடிக்கப்பட்டது. இந்த வீர செயல் புரிந்த செல்வாவுக்கு ஜீவன் ரக்ஷா அவார்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தவிர மாநில அரசாங்கம் சார்பில் தங்கப்பதக்கம் வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்கான விழா வருகிற போலீசான எதிரி ஆயிடுவான்னு கைடாக்கு நீங்க இப்ப காரியத்தை கெடுத்துட்டானே. தோத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். கான்ஃபரன்ஸ் நடந்த இடத்துல என் பையன் இருந்தான்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா என் பையன் செத்துருப்பான்.
மிஸ்டர் செல்வாவை பார்க்கணும். உட்காருங்க. சொல்லுங்க. விருது வாங்குற அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. எங்க கருணை இல்லத்துல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு உங்களைத்தான் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்கோம். சின்ன பையன், நான் எப்படி சீஃப் கெஸ்ட்? நீங்க தான் வரணும். என்ன, எங்க கருணை இல்லத்து அனாத குழந்தை நீங்க. அனாதையா? நானா? சாரி, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் மிஸ்டேக்கன் மை சைல்ட். உங்க அப்பா தொழிலதிபர் மிஸ்டர் வரதராஜ் தானே? ஆமா. அவர் உங்க அப்பா இல்ல, கார்டியன். ஒரு அநாத குழந்தைகிட்ட நீ அநாதன்னு சொல்றது அநாகரிகம் தான். ஆனாலும் நாங்க ஏன் அத சொல்லி உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம்னா, நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா உங்களை பார்க்கும் போதும் உங்க வார்த்தைகளை கேட்கும் போதும் நம்மள மாதிரி அநாதையா இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு சாதிச்சிருக்கிறாரு. நாமளும் அவரை மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற உற்சாகமும் உத்வேகமும் மத்த அநாத குழந்தைங்க மனசுலயும் ஏற்படும் இல்லையா? போறான் செக் பண்ணுமா? வேண்டாம் போங்க. அட, இன்சல் பண்ண செக் பண்ணு. நீ எல்லாம் என்னத்தையா வச்சிருக்க போற? கரெக்டா? ஒரு மத்திய அமைச்சரை கொல்ல நடந்த முயற்சி மன்னிக்கத்தக்கதல்ல. மத்திய அமைச்சர் சுரேந்திர சிங் மன்னிக்கவும், நரேந்திர சிங்கை காப்பாற்ற. எஸ்கியூஸ் மீ சார், எஸ் இங்க உட்கார கூடாது. இது விஐபி. அப்படியா? பேசு. என்ன பேசுற? நான் விஐபி. உண்மையா சொல்ற? உண்மையாவே சொல்றேன், நான் விஐபி. அது என்னடா இப்ப உன விஐபி தானே? ஆமா. உட்கார. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்ட் கிடைக்க காரணமே எங்க அப்பா மிஸ்டர் வரதராஜ் தான். ஆனா நான் வாங்குற இந்த அவார்டே எங்க அப்பா எனக்கு அப்பா இல்ல, நான் ஒரு அநாதன் தெரிய காரணமாயிடுச்சு. நேத்து என்ன சந்திச்ச அந்த ஆசிரமத்து பெரியவங்க, வரதராஜ் உனக்கு அப்பா இல்ல, கார்டியன்னு சொன்னாங்க. யாரோ பெத்த புள்ள தன் அப்பான்னு கூப்பிட்டு அனுமதிக்க ரொம்ப பெரிய மனசு வேணும். அது எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. என் நன்றிய எப்படி வெளிப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்வளவு பேர் கூடி இருக்கிற சபையில இந்த அரசாங்க கௌரவத்தை எங்க அப்பா கையால வாங்கணும்னு. அப்பா ப்ளீஸ். தெரியும் இன்னும் எப்படி நான் முகத்தில் முக்கிய. அப்பா ஏன்பா முழிக்க கூடாது?
செல்வா. அவன் கையோட நான் வீட்டுக்கு போனப்போ நீங்க அங்க இல்ல. எங்கெங்கயோ தேடி இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வந்தப்பா. எதுப்பா எதுப்பா நீங்க கொண்டு வந்துச்சு? பாசம் அப்பா. நடக்க கூடாதெல்லாம் நடக்கும்போது, நினைக்க கூடாதெல்லாம் நினைக்க சொல்லு. நீ என்னோட பிரிஞ்சிட மாட்டிய. சார் பாப்பா வந்திருக்கிறான். ஒரே பைய செத்து கிடக்கிறத பார். பாம்பேன் கைக்குள்ள வச்சிருந்தனா இன்னைக்கு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு போலீஸுக்கு பயந்து இங்க வந்து நிக்கிறேன். நான் எதை இழந்ததுக்கு வருத்தப்படல, ஆனா என் பையனை இழந்துட்டேனே. ஒரே சமயத்துல 13 இடத்துல பாம்பேல பாம்பு வச்சான். அது தப்பா? அது தப்புன்னா இந்த காரியத்துக்கு பின்னாடி இருந்தாங்களே அரசியல்வாதிங்கோ எம்பிங்கோ மினிஸ்டருங்கோ, அவங்க யார் தூக்குல போடுறாங்க? இந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் பழி வாங்கணும். அதுக்கும் உதவி வேணும். சரியா? பாம்பே ரோட்ல அனாதியா கடந்த என்ன எடுத்து வளர்த்த உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. சொல்லுங்க பாப்பா. நாளைக்கு ஒரு வெளிநாட்டு அதிபரோட பொண்ணு இங்க வர்ற. சார், பிரசிடென்ட் டாட்டர் மிஸ் காமினி உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. ஹலோ, வெல்கம் மிஸ் காமினி. இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேக் யூர் சீட். நோ தேங்க்ஸ். நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். நான் ஒரு பிரசிடென்ட் பொண்ணா வரல, உங்க நாட்டோட சுற்றுலா தடங்கள் எல்லாம் சுத்தி பார்க்க வந்திருக்க ஒரு டூரிஸ்ட். எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு செக்யூரிட்டி இன்சார்ஜ்? முன்னாடி நாலு வண்டி, பின்னாடி நாலு வண்டி. ப்ளீஸ் ரிமூவ் ஆல் திஸ். கோபப்படாதீங்க மிஸ் காமினி, கோஆபரேட் பண்ணுங்க. பாதுகாப்புக்காக நாங்க இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். எங்க நாட்டுலதான் எனக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரொடெக்ஷன், அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கேமா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங். ஓகே மிஸ்டர் சூசை. சார், டூ ஒன் திங். முன்னாடி போற ஜீப் எல்லாம் கட் பண்ணிடுங்க. பின்னாடி ஒரே ஒரு ஜிப் ஃபாலோ பண்ண போதும். சார், அந்த பொண்ணோட ப்ரோக்ராம் சார்ட் வந்திருக்கு.
அவ ப்ரோக்ராம் எனக்கு வேண்டாம். நம்ம ப்ரோக்ராம் நான் சொல்றேன். ஹாய் சுமதி, சோப் வாங்கிக்கிறியா? நேரி போலீஸ், நீ என்ன சோப் எடுத்து தெரியுற? எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு பீசியும் ஒரு நாளைக்கு 50 சோப்பு விற்கணும்னு ஆர்டர். மணி அண்ணா 2 சோப்பு வாங்கிட்டாரு. நீயும் 2 சோப்பு வாங்கிய. அதுக்கு வேற வேலை பாரு. நம்ம சமையல்ல ஒரு சோப்பு வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு? ஜஸ்ட் 550. ஆஃப்டர் 550. இந்த லீசன்சி பாமாலிவ் இந்த மாதிரி காஸ்ட்ல ஏத்து இருக்க இருக்குதா? தோ லீசன்சி பாமாலிவ் செங்கல்லு தேங்காய் நார்ல தனம் தேய்ச்சி கொடுக்கிற பரதேசினி எரிஞ்ச வரை எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காஸ்ட்லி சோப் கேக்குதா? ஓ சிங்கர் வெட்டுறீங்களா நீங்க? கரை முடிப்பீங்களா? சில்பாயிருச்சு. இவன் மேல போறா? செல்வா வேற தனியா இருக்காரு. ஜோதி, ஏய் ஜோதி, சுமதி குடி. என்னம்மா குடிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குடிய முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குதுரி. கொஞ்சம் நாயன் மட்டும் தேய்ச்சி விடு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த பக்கம் குத்து குத்த போதும். அப்பாவை குத்து சொல்லு. நானா? ஏய் ஜோதி இங்க பாரு. ஏய் செல்வா குளிச்சிட்டு இருக்காரு, 2-3 சோப்பு வித்துட்டு வந்துடுறேன். வாடினா அப்படி என்னடி அவசரம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப நான் சோப்பா வித்துட்டு வந்திருப்பேல, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடி பாவி. உனக்கு சோப்பு தானே விற்கணும், என்ன சோப்பையா நானே வாங்கிக்கிற கூட? அப்ப வேணும் சொல்ல. இப்ப புரியுதுடி, பயப்படாதமா, உனக்கு போட்டி நான் இல்ல. I'm Selva from PTD. Hello. அலர்ட்டா இருக்கீங்களா செக் பண்ண. அது சரி, நீங்க ஏன் செக்யூரிட்டி குதிச்சீங்க? ஓகே, இவர் எதுக்கு குதிச்சாரு? காப்பாத்துற சாக்கல அங்க எங்க தொடலாம்னா? மேடம், இவர் உங்க கைடு மிஸ்டர் செல்வா. காய் ஏய் ஐம் சாரி. பை தி வே, உங்களுக்கு டிரைவர் தெரியுமா? தெரியும் மேடம். யப்பா தப்பிச்ச, யாரோ வண்டி ஓட்ட பக்கத்துல உப்புட உட்கார்ந்துட்டு வந்தா போறேன் தெரியுமா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எங்க மேடம்? ப்ரோக்ராம் கேன்சல், ஊட்டி ப்ரோக்ராம் கேன்சல். வீட்டுக்காரே போய் தானே சொல்றீங்க, விளையாடாதீங்க. இது என்ன விளையாடு? ஒலிம்பிக் ஸ்டேடியமா இல்ல நீதான் பிடி உசாவா? செல்லுல 6 மணி சொன்னா சொன்னதுதான், ப்ரோக்ராம் கேன்சல். உங்களோட ஊட்டிக்கு வரவா இல்ல என் வேலையை விடவா? வேலையெல்லாம் ஒண்ணு விட வேண்டாம். ஆமாமா வேலையெல்லாம் விட வேணாம், தூட்டி தான் முக்கியம். கை கொடுப்பா, நான் கூட்டி போறேன். மட்டன் பிரியாணி சூப்பர். அது மட்டன் பிரியாணி இல்ல, சிக்கன். ஆ ஆ
பாடுவீங்களே இப்பவே விட்டுட்டீங்க. பிராக்டிஸ் பண்றதுல அதனால டச் விட்டு போச்சு. சாரி நான் மனுஷிக்குனா தெரியாதனா கேட்டேன். என்ன டாலிங் தேடுறீங்க? என்ன தேடுற? காது மிஷின் தொலைஞ்சு போச்சுப்பா. தொலைஞ்சு போ. சும்மாவே உங்கள நாங்க பேசும்போது மைக்கில் தான் பேசணும். இதுல மிஷின் தான் தொலைச்சியா? ஊட்டியில வந்து நாங்க மாட்டிட்டோம். போய் தேடு போ. கிடைச்சா எங்க அதிர்ஷ்டம். நான் முடிவுறேன். என்னடா ஊட்டி இப்படி ஊத்து பாத்துட்டு இருக்க? குடு நானும் பாக்குறேன். ப்ளீஸ் 1 மினிட் பாத்துட்டு தரேன். ஒன்லி 2 மினிட் அப்புறம் என் டைம். ஹலோ உங்க டைம் வந்தாச்சு. 1 நிமிஷம் தான் பாச்சு. இல்ல உங்களுக்கு டைம் வந்துருச்சு. சரி டீசன்ட் பா. ஓ இவ்வளவு நேரம் நாய் நாயில தான் பாத்துட்டீங்க. இந்த பையனா குளிர கண்டுபிடிச்சனோ பாராட்டு. சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசு பெருசா தெரியுதே. டே இருல பாடு தரேன். அட இவ வேற 99. ஐயோ பாப்பியரா எங்க ஊட்டிய பைனாகுலர்ல பாக்குறது அவ்வளவு பெரிய தப்பா? என்ற பொண்டாட்டி எதுக்கடா பார்த்த? ஊட்டி உங்க பொண்டாட்டியா? சத்தியமா யாரும் தெரியாது. பிளாக் பிக் பிளாக் சொல்லுவா. அப்புறம் என்ன சிக்கன் பாட்டு எடுத்து விட்டுருவோம்.
பொண்ணு வர்ற ஜீப் மேல ஜோட பைக் மோதுற இடம் இது. பைக் மோதுன அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த ஜீப்ல அவளை தவிர வேற யார் இருந்தாலும் ரிசீவிங் நம்பர் 2 ஸ்பீக்கிங் ஓவர். நம்பர் 4 காலிங். அவங்க இன்னும் கிளம்பல. ஐ இன்ஃபார்ம் யூ சார். ஓ கெட் ரெடி. ஒரு நிமிஷம் சுமதி, இது எப்படி ரெடியா? உங்களுக்கு எல்லாம் என் நினைவா ஒரு சின்ன பிரசன்டேஷன். எதுக்குமா இதெல்லாம்? நோ 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 ப்ராப்ளம். ஐ வாண்ட் டு கிவ் யூ ஆல் சம்திங். தேங்க்ஸ். 6:30 க்கு ஃப்ளைட், இன்னும் கிளம்ப மாட்டேன்றாங்களே. மணி என்ன? மேஜிக் மேன் பிளாக்கி. என்னடா இது? ஃப்ரூட்டா ஓட்டையகனா? இது தெரியாது. பல்லாம் குளர். நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ இல்ல. மேடம் ஷால் வி மூவ்? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். கமனி கமனி, உங்க நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க காலனிக்கு வந்துட்டு போ. ஆமாமா, காலனிக்கு வந்துட்டு போங்க. நான் பேசிட்டு இருக்கலடா. நான் காலனி நம்பர். நான் காலனி ஓனர். மணியனே, அம்மா, உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா உங்க காலனிக்கு வந்துட்டு தான் போவேன். பாய். பாய். சுமித், இந்த பூக்கு உன்னோட நினைவா எங்க எல்லாருக்கும் நீ பரிசு கொடுத்த. எங்க மொத்த காலனி சார்பா உனக்கு இந்த ஒத்த ரோஜா. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஜோக். செல்வா, செக்யூரிட்டி கிராப்ப காணோம். இதான் வர்றாங்கல்ல.
செல்வா, பட்டாஸ் குரூப்பில் போயாச்சா? குருஜி, எல்லாம் வெயிட்டிங், சீக்கிரம் கேட்டு தருங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கியூல நிப்பான். நம்மளும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்போம். என்னமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அமுலாக்கு பெரிய ரைடான்னு கேட்டேன். ரைட் எல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? ஒரு ரூபாய்க்கு உலகத்தை சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு குருஜி. ஒரு ரூபாய்க்கு உலகமா? இல்ல முடியாத எப்படி அதான் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டேன். ஆச்சரியமா இருக்காடுதானே எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட பேசினேன்டா, இவங்ககிட்ட பேசினா நீ என்ன குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க? அவங்க பேச மாட்டாங்க, நான் தான் பேசுவேன். ஏன் அவங்களுக்கு பினாமியா? நான் தான் பினாமியா? என்னடே எது எதுக்கு பினாமி? அதுன்னு விவசாயம் இல்லையா? நாளைக்கே அந்த பொண்ணு கல்யாணம், இந்த பொண்ணோட பொருள் நீ தான் பினாமி தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உன்னால என்ன ஆகும்? இப்படியே யோசனை பண்ணிட்டு நான் உள்ள போய் குருஜி என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்து விவரமா சொல்றேன். வெளிச்சில பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி இருட்டுல உட்காந்து ஏன் பயமுறுத்துறேன்? ஆமா, ஒரு ரூபாய்க்கு உலகத்தை காட்டணும் வெளியில போட மாட்டி வச்சிருக்கிய, உன்னால எப்படி முடியும்? என்னால் முடியும். எப்படி முடியும்? சீக்கிரம் காட்டாடே, பயமா இருக்கு. என்னடா பண்ற? என்னடா இது? ஒரு ரூபாய்க்கு உலக சுத்தி காட்டுறேன், இதை சுத்தி காட்டினா அர்த்தம் எங்களுக்கும் வருத்தம் தான். இருக்கிறது அவள அட்வைசபிள் இல்ல. நோ, நான் போக மாட்டேன். பிடிவாதமா இருக்காதீங்க. ஊட்டியில உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா உலக நாடுகள் எல்லாம் எங்களை பார்த்து காரி துப்பிருக்கும். We spoke to your daddy. உங்க அப்பாவே உங்களை திருப்பி அனுப்ப சொல்லிட்டார். எங்க அப்பா சொன்னா உடனே அனுப்பிச்சிடுறதா? போன் கொடுங்க, நானே எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இந்த துப்பாக்கியில நாலு புல்லட் இருக்கு. வெறுப்புல உங்களை சுட்டுட முடியும். ஆனா மாட்டேன். செத்து போன பையனுக்காக பழி வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பையன் செத்துடக் கூடாதுன்னு நீ துடிச்சிருக்க. சரி, வீடு வரதுராஜ். வரதா, முள்ளு குத்தாம பூ பறிக்க தெரியாதவன் மாலை கட்ட முடியாதுரா. இப்பவும் உன்னை நான் நம்புறேன். உன் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அந்த பொண்ணை இங்க கொண்டு வருவேன்னு நான் நம்புறேன். நீ போ. சொல்லுங்க சுசை. சார், எம்பசிக்கு தமிழ்நாட்டுல அந்த பொண்ணு டூர் கண்டினியூ ஆகிற மெசேஜ் கொடுத்தாச்சு. தென் சென்டர்ல இருந்து எஸ்பிஜி இன்னும் 24 hoursல வந்துருவாங்க சார். அதெல்லாம் ஓகே. அதுக்காக இவ்ளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா ஹவுஸ் ரெஸ்ட் ஆன கைதி மாதிரி எப்படி இருக்க முடியும்? 10,000 பேர் கலந்துக்கிற பப்ளிக் மீட்டிங்ல ஒரு சிஎஸ்க்காக நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கறீங்களா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். இங்க இருக்கறனா அங்க இருக்க போற. இங்க கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் அங்க கொடுங்க. அப்புறம் செல்வா இருக்காரு, சுசி சார் இருக்காங்க. அதுக்கு அப்புறமா உங்க டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நான் ஏன் நாட்டுக்கு போறேன்? மிஸ்டர் செல்வா. சார், உங்க காலனி எங்க இருக்கு? என்ன
நல்லா இருக்கேன் காசு அள்ளி இறைஞ்ச மாதிரி நல்ல கலகலன்னு பேசுறிய தாயி பேசுறது கேக்குதா பேசவே இல்ல கேட்ட மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிய இந்த உன் காது இந்த ஸ்டேட்ல இருக்கிற டேஞ்சர்ஸ் லேடில இவ ஒருத்தி மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க காமனி உங்களை எங்க காலனிக்கு வர சொன்னோம் அதுக்காக 10 போலீஸ் கூட வந்திருக்கீங்களே உங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா நோ நோ நம்ம செக்யூரிட்டிஸ் ஊட்டில பார்க்கல ஓ கரெக்ட் 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 எப்படி நல்லா சுடுவாங்களா சூப்பரா சுடுவாங்க இந்த நிதி பாஸ் போட சொல்லுங்க சுடுங்க போன் பேசிட்டு இருக்காரே ஒரு போன் பண்ணிக்கலாமா ஓ பண்ணிக்கலாமே போங்க போங்க ஓகே 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 அது சரி நான் பாத்துக்கறேன் மேடம் வாட்ல உங்களுக்கு செல்வா ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு ஓகேவான் பாருங்க ஓகே ஓகே ஹலோ சார் 103 போடு இது என்கேஜ் ஆகு சார் போலீஸ் கண்ட்ரோல் போடியா சார் இது பேட்டரி சார் அவசரம் குடியா போலீஸ்க்கு போன் பண்ணணும் சொல்றேன் சார் அது டம்மி போன் சார் வந்தாக்க வச்சிருக்கேன் சார் 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 புட்டாதீங்க சார் புட்டிங்களா எச்சில் துப்பாதீர்கள் மிஸ் காமினி இங்க தங்க போற 2 நாளும் இந்த காலனில தங்கி இருக்கிறவங்களை தவிர மத்தவங்க யாரும் இங்க தங்க அனுமதி கிடையாது அப்படி யாராவது தங்கி இருந்தா உடனே இந்த காலனி விட்டு வெளியே போயாகணும் குருஜி குருஜி உங்க மந்திரத்தால என்ன நாய ஆக்கிருங்க இவனாவது கல்லால் அடிச்ச பரவாயில்லையா வேற ஏதாவது செய்யுங்க எங்கேயாவது ஏதாவது போய் மேஞ்சிக்க அந்த காலனில செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு பால்காரன்ல இருந்து பேப்பர் காரன் வரைக்கும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அந்த பொண்ணு மறுபடியும் டூர் கிளம்பும் அப்போ கடலை கடக்க போறவே ஆழத்தை மட்டும் பார்க்க கூடாது தூரத்தையும் பார்க்கணும் 2 நாளைக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னா அந்த பொண்ணு டூர் போறப்போ எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் அப்ப நீ முயற்சி பண்ணா முட்டாளாயிடுவேன் நம்ம ஆளுங்க பத்திரிக்கைக்காரனாவும் போக முடியாது பால் காரனாவும் போக முடியாது உன் பையன் செல்வாவுக்கு அப்பாவா நீ போகலாம்ல விளையாடுத தண்டனை கொடுக்கறார தண்டனை என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க நான் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன் என்ன இந்த காலனியை சுத்தி எத்தனை பிளாக்கார்ட்ஸ் இருக்காங்க 26 பேர் செல்வா உங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா நான் பிரியாணிப்பா சும்மா எத்தனை பேர்னு சொன்னா போதுமா அதானே எத்தனை பேர் எங்கெங்க இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்ல 6 பேர் ரைட் கார்னர்ல 2 பேர் லெஃப்ட் கார்னர்ல 4 பேர் மாடிப்படிக்கு கீழே 3 பேர் அப்புறம் டென்ட்டுக்குள்ள ஒரு 5 பேர் அங்கங்க ஒரு 6 பேர் மொத்தம் 26 பேர் அந்த பொண்ணு காமினி என் பையன் வீட்டில் தான் தங்கியிருக்கா ஆனா இத்தனை செக்யூரிட்டியும் தாண்டி அவளை கொண்டு வரணும்னா தண்டர் அட்டாக் பண்ணாதான் முடியுமாப்பா தண்டர் அட்டாக் பாப்பா வேற வழி இல்ல பாப்பா உயிர் சேதம் நடக்கதான் செய்யும் அப்பா உன் பையன் பாப்பா அட்டாக் நடக்கிற அன்னைக்கு என் பையன் இங்க இருக்க மாட்டான் அவ்வளவுதான் அழகு அவள் இவளது இவள் பன்மத புயல அழகா பூவின்
அடுத்த பத்மனி ராகணி யாருப்பா? தாடி, நான் சீட்டு குலுக்கி எடுக்கிறேன், ஆனா என் பேர் வரமாட்டேங்குது. சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல சீட்டா ஏடு. என் பேர் வரட்டும், நான் ஆட்ட பின்னி போடுறேன். அப்படி எல்லாம் இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சீட்டு எடுக்கிறது இல்ல. உன் பொண்டாட்டி எடுக்க சொல்லு. அம்மா உன் புருஷன் பேர் எடுத்த, நான் காலனி விட்டே ஓடி போயிடுவேன். காமினிக்கு எதை ஜோடி யாருன்னு பாப்பா எடுமா. என் பேரா இருக்கும். பேஜாரா போச்சு. செல்வா இந்தியா விசிட் ஸ்ரீலங்கா கிளவி சாட் என்ன கம்பெனி விளையாட்டுது? நடந்துட்டேன். நானும் காமெடி உனக்கு பிடிக்கல. விளையாட்டா பண்றத நீ சீரியஸ் எடுத்துக்கிட்ட. விளையாட்டா நினைக்கிறதுக்கு இது ஒண்ணு குளிக்க போட்டு சீட் எடுத்து ஆடுற ஆட்டம் இல்ல. என் வாழ்க்கை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்ல. இங்க நீங்களும் கிடைக்காம போயிடுவீங்களோன்னுதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பைத்தியம், நான் என்னைக்கு இந்த காலனிக்கு வந்தனோ அன்னைக்கே நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன்னோட ஒவ்வொரு அசவியும் நான் ரகசியமா ரசிச்சிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாம ரூம் நீ சுத்தப்படுத்தினது கூட எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? நீ வந்துட்டு போன வாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சுமதி, சொல்லி காதலிக்கிறத விட சொல்லாம காதலிக்கிறது ஒரு சுகம் தெரியுமா? சுமதி, நானும் செல்வாவும் பழகிறப்போ பல தடவை நீ ஆத்திரப்பட்டிருக்க, ஆனா இப்படி அவசரப்படுவேன் தெரியாது. செல்வா ஒரு ஜெம்யா, அவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ தடவை நான் அவரை தொட்டு பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம், ஆனா அதுல கூட அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவர் உனக்கு கணவரா வரப்போறாருன்னா ரியலி யூ லக்கி. செல்வா, இந்த காதல் என்னைக்கு இருக்கு.
விளையாட்டா போச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் போங்க. யார் நினைக்கிற மாதிரியோ எதுவும் நடக்காது. நாம கால்குலேட்டர்ல கணக்கு போட்டா கடவுள் கம்ப்யூட்டர்ல கணக்கு போடுறான்.
நீங்க உங்களை பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாம கார்ல ஏறி வந்துட்டா. காலனியில என்ன பிரச்சனையோ? சரி நான் கொண்டு போய் விட்டுறேன். செல்வா அங்கிள் பாத்து நிப்பாடாதீங்க. காமெடி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன்ப்பா சீக்கிரம். சரிப்பா. என்ன நீ யாரை கேட்டு காமெடி இங்க கூட்டு வந்த? மொத்த போலீஸே காலனில தான் இருக்கு. ஏ என்னாச்சு? ஒரு குரூப் காலனி அட்டாக் பண்ணி ஒரே கலவரமா இருக்கு. பப்ளிக்ல ரெண்டு பேர் காயம், செக்யூரிட்டில ரெண்டு பேர் செத்துட்டாங்கயா. டிஜிபி உடனே மேடத்தை கூட்டு வந்துனாரு. மேடம் கம் கம் ஃபாஸ்ட். செல்வா நீ அவங்களோட போ, நான் காலனி போயிட்டு வந்துடுறேன். போ. செல்வா நடந்தப்போ காமெடி இல்ல சார், கூட ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா. உங்க கூடயா? ப்ரொடெக்ஷன் இல்லாம எப்படி கூப்பிட்டு போனீங்க? அப்ப எனக்கு தெரியாம கார்ல ஏறிட்டா சார். எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. திரும்ப காலனி கூட்டிட்டு வரும்போது தான் ஜீப்ல வந்த பிளாக் ஹெட்ஸ் நீங்க சொன்னதை கூட்டிட்டு போனாங்க சார். மிஸ்டர் தேவராஜ் அரெஸ்ட். காமினி கடத்தப்பட்டது தீவிரவாதிகளால் தான் என்று போலீசாரால் கூறப்படுகிறது. நேற்று பகலில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைட் செல்வா என்ற இளைஞரை கைது செய்துள்ளார்கள். பரபரப்புக்குள்ளாகியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. செல்வா அந்த பொண்ணு மிஸ் பண்ணது இந்த ஹாஸ்பிட்டல் தான். உங்களை பார்க்க வந்தப்போ எனி நியூஸ் இந்த பேப்பர்? நாட் ரியல். ஆஹா, அப்ப இங்க என்ன நடந்துச்சு ப்ளீஸ்? செல்வா இங்க வந்ததுல இருந்து ப்ரொடெக்ஷன் ஸ்குவாடு கூட தெரியாம அந்த பொண்ணு அவனோட இங்க வந்துருச்சுங்கிறது தான் அவனுடைய பெரிய டென்ஷன். அண்ட் தட் வாஸ் தி சிச்சுவேஷன். அப்ப அந்த பொண்ணு காமினி ஏதாவது பதட்டமா பயத்தோட இருந்தாளா? நோ, ஷி வாஸ் கேஷுவல். இன் ஃபேக்ட் எ லிட்டில் அஃபெக்ஷனேட். சார் ஜஸ்ட் ஷட் அப். டோன்ட் யூ சீ தட் ஐ ஹவ் பீன் இன்டெரோகேட்டட்? அந்த பதட்டம் பயம் எல்லாம் என் பையன்கிட்ட தான் இருக்கு. சீக்கிரம் அவளை காலனிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணுங்கிறது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, சீக்கிரம் அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா மேடம், அப்ப போனவன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கிற விஷயமே as a father எனக்கு டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க மேலயோ உங்க மக மேலயோ எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கிடையாது. சந்தர்ப்பமும் சாட்சியும் அவரை குற்றவாளின்னு சொல்லுதே. எனிவே, இனிமேதான் அவர்கிட்ட விசாரணை தொடங்க போறேன். முடிஞ்சதும் சொல்றேன். என்ன மேடம் இது? எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அதை விடுங்க. ஊட்டியில காமினி அட்டாக் பண்ண கும்பல் பிளாக் கேட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. இது நீங்க போலீஸ்ல ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஹாஸ்பிட்டலும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பாமரம் கூட ஒரு தடவை நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அத பத்தி யோசிக்க. அந்த பதட்டத்திலும் பரபரப்புலயும் அவங்க வந்து டிஜிபி கூப்பிடுறாங்க சொன்ன அனுப்புனேன். குரலை ஒசத்தாதீங்க. அவார்டு வாங்கின ஆள் ஆச்சு என்ன அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓகே,
நீங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கும்பல் காலனியை அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல, அவ உங்க கூட தான் வந்திருக்காங்கிற தகவலை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி உங்க அனுமானத்துக்கு யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த பொண்ணும் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? பொண்ணை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பெத்த பையன் மேல இருக்கிற அன்பை விட வளர்த்த பையன் மேலதான் அன்பு அதிகமா இருக்குன்னு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க பாப்பா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் இல்ல, உங்க சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன். அவ என் பையன் சிபிஐல ஜெயில இருக்கான் பாப்பா. பாப்பா அழக்கூடாது. செத்து போனப்ப என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருந்தானா? இப்ப சிரிச்சுட்டு இல்ல, உன்னையும் சிரிக்க வைக்கிறேன். இப்போ நான் அனுப்ப போற வீடியோ கேசட் அவனுங்க கைக்கு கிடைச்சதும் உன் பையன் ரிலீஸ் ஆயிடுவான். வணக்கம். பாம்பேல சின்ன வெடிகுண்டு வச்சதுக்காக தூக்கல போட்டு கொண்டீங்களே, யாக்கூப் அவனோட அப்பா. இவ உயிரோட வேணும்னா வர்ற 16ஆம் தேதி ராத்திரிக்குள்ள என் கைக்கு 50 கோடி ரூபாய் வரணும். அத பார்த்து 85 கோடி மக்களும் கைகொட்டி சிரிக்கணும். அதுக்காக அதிகாரிகளும் அமைச்சர்களும் வெட்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். அதுதான் தூக்கல போட்ட என் மகனுக்கு நான் செலுத்துற அஞ்சலி. முடியாதுன்னு முரண்டு பிடிச்சா உயிரோட இருக்கிற இந்த வெளிநாட்டு பொண்ணு செத்த பணமா தான் உங்க கையில கிடைப்பான். அப்பவும் நீங்க அயல்நாட்டு அதிபர் மகளை பறி கொடுத்ததுக்காக அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 3 நாள் டைம் தரேன், முடிவு பண்ணீங்க. 2ல எது நடந்தாலும் வாப்பாவுக்கு சந்தோஷம். சார், இந்த வாப்பா ஒரு முஸ்லீமே கிடையாது. தன்னுடைய தப்பான முகத்தை மறைக்கிறதுக்காக அவன் வச்சுக்கிட்ட பேர் தான் வாப்பா. உண்மையிலேயே இவன் முஸ்லீமா ஹிந்துவா கிறிஸ்டியனான்னு தெரியாது. பட் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுற சில அந்நிய சக்திகளின் கைகூலின்னு மட்டும் நல்லா தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். நான் ஒரு நாட்டோட அதிபரா பேசல, ஒரு பொண்ணோட அப்பாவை பேசுறேன். காமினி கடை போட மாட்டானா? ஒரு தலைவன் வாப்பா அமைச்சு வீடியோ கேட்ட காமினிய விடுதலை செய்யணும்னா இன்னிலிருந்து 3 நாளைக்குள்ள அவன் கைக்கு 50 கோடி ரூபாய் போய் ஆகணுமா? காமினிய கடத்தி கொடுத்ததுக்கு அவங்க உனக்கு எத்தனை கோடி கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐ டோன்ட் கேர் அவங்க எங்க இருக்காங்க, அதை மட்டும் சொல்லிடு. தெரிஞ்சா நானே அவங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் மேடம். நாய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருந்தா, ஒரு தாய் உன்னை வளர்த்திருந்தா தாய் நாட்டு மேல கொஞ்சமாவது உனக்கு பற்று இருந்திருக்கும். இந்திய மண்ணில் பிறந்தவன் தானே நீ, இந்திய ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது. இந்தியாவோட மானமே இன்னைக்கு உன்னால ஊசலாடுதுரா தேச துரோகி. போதும், நிறுத்துங்க. நான் தாய் இல்லாதவன் தான், ஆனா தாய் நாட்டு மேல உங்களோட எனக்கு பற்று அதிகமாவே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் இருக்கு. சம்பிரதாயத்துக்காக ஜனகணமனம் பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க. எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும், சுதந்திரத்தோட சுவை தெரியும். அதுக்காக என் நெஞ்சில தேசிய கூடிய பச்சை குத்திட்டீங்களா தெரிய முடியாது. அந்த தேச பற்று எங்க நெஞ்சில் இருக்கு, ரத்தத்துல கலந்து இருக்கு.
இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா விளையாடுதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே, எதுக்கு? பொழுதுபோக்குல தேசப்பற்று. இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தன் இந்தியா ஓடிக்கன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அவன் மேல விழுற மொத்த அடி ஒரு இளைஞனோட அடியாதான் இருக்கும். வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா மொத விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன். எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் பொங்கி ஏறுவன் தான். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கு ஜெய் சொல்றவன் இல்ல இந்த செல்வா. காமெடியை கடத்தினவங்களை பிடிச்சா நீங்க விசாரணைங்கிற பேர்ல விருந்து நடத்துவீங்க. ஆனா நான் அரஸ்டான அடுத்த நிமிஷம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளுவேன். எஸ், கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு பற்று இல்லாதன்னு மட்டும் சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த பொண்ணும் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? உன் தலைவன் வாப்பா அனுப்பிச்ச வீடியோ கேசட். சார், வாப்பா வந்திருக்கா? செல்வாவை ரிலீஸ் பண்ண போறீங்களா? நோ, ஆஸ் எ ஹோம் மினிஸ்டர் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இந்த கேஸில் நம்ம கிடைச்ச ஒரே ட்ரம்ப் கார்டு அவன் தான். நீங்க அவனை போய் ரிலீஸ், வாட் டு யூ மீன்? காமினி கடத்தப்பட்டதுல செல்வாக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. எப்படி சொல்றீங்க? பதவியில இருக்கிற உங்களை விட என்ன விட பாரத தேசத்து மேல அந்த பையன் பக்தி வச்சிருக்கான். அந்த பக்தி வெறித்தனமானது, வீரியமானது. செல்வாவை உள்ள வச்சிருக்கிறத விட வெளியில விடுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்வாவை சிபிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ண போலீஸ் போர்ஸ் கிளம்பி இருக்கு. ஓவர். சரி, அப்புறம் ஐ வில் கால் யூ லேட்டர். ஓவர். யாரு? கால உள்ள காலமெல்லாம் மலையேறி போச்சு. வாடி, கையில நூல் சிக்கிருச்சு, வா பின்னிடுறோம். அந்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ணுங்க. காமினியை கடத்தின கும்பல் அருவிகள் இருக்கிற இடத்துல தான் வீடியோ டேப் பண்ணிருக்காங்க. நானே சண்டை முடிவு சத்த மாதிரி மேனேஜ் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன். என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்றேன். நான் வந்து சண்டை போட முடியுமா? அது இருக்கட்டும். என்னது கையில சைலண்டியா? கையிலே கல்லே கட்டி பிளே டயர்ட். அபே, போடா, தரையேற விட மாட்டீங்களே.
அப்பா இல்ல எதிரி. என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணை காப்பாத்த வந்த உனக்கு நான் எதிரி. இல்ல நான் அந்த பொண்ணை காப்பாத்த வரல, இந்தியாவோட மானத்தை காப்பாத்த வந்திருக்கேன். எனக்கு என் பாப்பாவோட மானத்தை காப்பாத்தணும். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அனாத. நீயாவது மூணு வேலை சாப்பிட்டு அனாத ஆசிரமத்தில் இருந்தேன். ஆனா நான் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட இல்லாம பாம்பே ரோட்ல வெயில்ல சாக கிடந்தேன். என்ன காப்பாத்தி வளர்த்து வாழ வச்சது எல்லாம் எல்லாம் என் பாப்பா தான். அவர் நினைச்சது நடக்கணும். அது தடுத்து நின்ற அப்பா உங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாப்பா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச நாள். வந்திருக்கப்பா, நீங்கள் விடுதலை இது வந்துருங்க. எந்த விடுதலையும் ரத்தம் சிந்தாம வந்ததில்லடா. நான் விடுதலை ஆகணும்னா என்ன சுட்டுட்டு ஏன் ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. உனக்கு தலை புனிய கூடாது, எனக்கு நான் தலை புனிய கூடாது. Papa,
You know.